ஹாய், என் பேர் கபில். இன்னைக்கு நான் ரொம்ப முக்கியமான டாபிக் பற்றி பேச போகிறேன். டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹோம் ஜிம். ஸோ ஹோம் ஜிம் இந்த வீடியோ எதுக்காக நான் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேரால் மார்னிங் ஜாப் போயிட்டு லேட் நைட் வீட்டுக்கு வரணும் சரி, நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போகிறவங்க சரி, இவங்க வந்து மோஸ்ட்லி வந்து ஜிம்முக்கு ரெகுலராக போக முடியாது. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து வீட்லேயே கிடைக்கிற டைம் வச்சு எக்ஸசைஸ் பண்ணுறக்காக தான் இந்த ஹோம் ஜிம்ன்ற இதை நான் நீங்கள் சொல்ல போகிறேன். இதில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் எக்யூப்மெண்ட் இது மட்டும் வாங்கி வச்சுருந்தா போதும். இதை வச்சு நீங்கள் ஒரு நாளும் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணால் போதும். அது வந்து மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு ஆக்டிவிட்டி நான் சொல்கிற எக்யூப்மெண்ட் வச்சு ட்ரை பண்ணிங்கன்னா 90% சீக்கிரம் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் வந்து என்னென்னா, நான் எந்தெந்த ஒர்க் அவுட் சொல்கிறனோ, எந்தெந்த எக்யூப்மெண்ட் சொல்கிறனோ, அதை பற்றி ஃபுல்லாக எல்லாமே கீழே லிங்க்கில் நான் வந்து போட்டிருப்பேன். பார்த்துக்கோங்க, முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள். நம்பர் ஒன் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் போர்ட். ஸ்டெப் போர்ட் பற்றி பேச போகிறேன். ஸ்டெப் போர்ட் வந்து மேக்ஸிமம் நிறைய கேலரி பர்ன் பண்ணுற யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து ரெண்டு வெரிஷன் இருக்குது, ஒன்று வந்து பிளாஸ்டிக்கில் இருக்குது, ஒன்று வந்து வுட்டில் இருக்குது. மோஸ்ட்லி பிளாஸ்டிக்கில் தான் எல்லோரும் வாங்கி இப்போ ட்ரை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க மோஸ்ட்லி. அதில் வந்து நல்லா பிராண்டடாகவும் இருக்குது. ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 2000 ரூபாயிலேருந்து 7000 ரூபாய் வரைக்கும் காஸ்ட் ரேஞ்ச் இருக்குது. நல்ல ஒரு பிராண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4000 அந்த காஸ்ட்டு தான் ஸ்டார்ட் ஆகும். மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஸ்டெப் போர்டு வாங்கினீங்கன்னா வாங்கும் போது அது மேலே நீங்கள் வந்து ரெண்டு கால் வச்சு நின்று பாருங்கள், குதிச்சு பாருங்கள். அது ரொம்ப லைட்டாக ஒரு 1/2 இன்ச் 1 இன்ச் பெண்டாகும் ஸ்டெப் போர்டு. அது ப்ராப்ளம் இல்லை, ரொம்ப பெண்டாகி வளையிற மாதிரி இருந்ததுன்னா தயவு செஞ்சு அந்த ஸ்டெப் போர்டு வாங்காதீங்க, அது உடஞ்சிரும், உங்கள் காசு வேஸ்ட்டாக போயிடும். கொஞ்சம் குவாலிட்டியாக பார்த்துவாங்க, நல்லா கொஞ்சம் திக் பிளாஸ்டிக்காக பார்த்துவாங்க. அப்படின்னா ரிபோக்கில் வாங்க, ரிபோக் நல்லா கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும். ஸோ இது வந்து நம்பர் ஒன். நம்பர் டூ என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஆர்எக்ஸ் பேண்டுன்னு சொல்லுவாங்க. டிஆர்எக்ஸ் பேண்டுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மோஸ்ட்லி வந்து உங்கள் பைசப்ஸ், உங்கள் லாட் மசில் எல்லாம் ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஐசோமேட்டிக்கில் ஹோல்ட் பண்ணி எந்த ஒரு ஃபங்க்ஷனும் ட்ரைனிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதில் பெனிஃபிட் ரொம்ப பிடிச்சிருக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் லோயர் ஆப்ஸ் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு குறையாது, ரொம்ப லேட்டாக குறையும். அதை வந்து இதில் வந்து சீக்கிரம் குறைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து டிஆர்எக்ஸ் பேண்டு நீங்கள் முடிஞ்சிருக்கு வாங்கி ட்ரை பண்ணினா நல்லாயிருக்கும். அடுத்துன்னு பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் ஹேப். ஹேங்கிங் ஹேப்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பெல்ட் மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி இந்த வாரணா மாதிரி சூர்யா கூட அது கையில் மாறிட்டு ஆப்ஸ் போட்டு ட்ரை பண்ணுவாங்க, பார்த்துருப்பீங்க. அந்த ஹேங்கிங் பெல்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மேக்ஸிமம் 90% வந்து உங்கள் அப்டமல் கோர் ஸ்ட்ரென்த்னிங் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அது வந்து இதாக இருக்கும். நீங்கள் அது ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 1500-2000 ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். ஸோ அது அது வந்து மோஸ்ட்லி நீங்கள் பிடிக்கும் போது உங்கள் கையில் பெல்ட்டோட கேப் இருக்கணும், ரொம்ப கிட்ட இருக்கக்கூடாது, கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி பார்த்துவாங்க. ஸோ அது ரொம்ப அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுமாதிரி பேசுகிற டிஆர்எக்ஸ் பார்த்தீங்கன்னா 1500 ரேஞ்சில் வாங்க. அதில் 20000 ரூபா 30000 கூட இருக்குது. 1500 இப்போ தான் டெக்கத்லாரில் கிடைக்கும். ஸோ அது உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இது ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா தம்பிளில் வந்து அட்ஜஸ்டபிள் தம்பிள் சொல்லுவாங்க. அட்ஜஸ்டபிள் தம்பிள்ன்றது இப்போ வந்து இந்த 2-3 வருஷமாக மார்க்கெட்டில் ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கு. அது கொஞ்சம் காஸ்ட் அதிகம் தான், ஒரு 40000-50000 வரும். அதே வேணாம் கொஞ்சம் வந்து கம்மி பட்ஜெட்டில் வாங்கணுன்னா பேசிக் ரப்பர் மோல்டு தம்பிள் இருக்குது, அது வாங்கினா பர் கேஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 190 ருபீஸ் வரைக்கும் வரணும். அதுதான் வந்து கரெக்டான மார்க்கெட் வேல்யூ. அந்த ரேஞ்சில் வந்து நீங்கள் விசாரித்து வாங்க பாருங்கள். செகண்ட் அலுன்னு பார்த்தீங்கன்னா இது இருக்கும், அட்டாச்சபிள் தம்பிள் மாதிரி சொல்லுவாங்க. பிளேட் ஆட் பண்ணி டைட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும், அது ரொம்ப பெஸ்ட்டு. இதுலனா அது வாங்க, ஏன்னா நீங்கள் வந்து 5 கிலோ 10 கிலோனா ஒரு ஒரு பார்ட் பார்ட்டாக நீங்கள் வாங்கினா அது உங்களுக்கு ரொம்ப காஸ்ட் அதிகமாகும். அட்டாச்சபிள் ஆகும்போது உங்களுக்கு கொஞ்சம் செலவும் கம்மியாகும். மெயினாக வந்து நீங்கள் வந்து மெட்டல் தம்பிள் வாங்கும் போது மோஸ்ட்லி ஏமாற்றி கொடுக்குறது என்னென்னா கேஸ்ட் மெட்டல்னு கொடுப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு மாதிரியான ஒரு பச்சை கலரில் கலந்த மாதிரி ஒரு மாதிரி இரும்பு மாதிரி பெயிண்ட் பண்ணி கொடுப்பாங்க. அது ஒன்று நீங்கள் வாங்கி கீழே போட்டால் ரெண்டாக உடஞ்சிரும். அதில் அதுதான் இப்போ இரும்புன்னு விற்பாங்க. ஸோ மோர் மார்க்கெட் சைடு போனீங்கன்னா நீங்கள் வாங்கும்போது பார்த்து வாங்க, ஏன்னா கேஸ்ட் மெட்டல் வாங்குறது வேஸ்ட். ஏன்னா ஒரு பிளேட்டுக்கும் வெயிட் டிஃப்ரென்ஸ் இருக்குது, கிராம் அளவுக்கு டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக ஆகும். அது இல்லாமல் கீழே போட உடஞ்சிரும். கொஞ்சம் குவாலிட்டியாக நல்ல இதாக வாங்கி பண்ணிங்கன்னா ரொம்ப அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஜிடி லேடர். மோஸ்ட்லி எஜிடி லேடர்ன்றது வந்து நம்மளோட பிரெயினுக்கும் பாடிக்கும் அட்டேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபிட்னஸ்னால் வெயிட் லாஸ் பண்ணுறது மட்டுமே இல்லை, உங்கள் நிறைய ஃபங்க்ஷன் இருக்குது. அதில் ஒன்று பிரெயினும் பாடியும் அட்டாச் பண்ணுறது. எப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு பைக்கில் போயிட்டுருக்கீங்க, திடீர்னு ஆப்போசிட் எதில் ஒருத்தர் ஃபாஸ்ட்டாக வருது, டக்கு நீங்கள் திரும்பி பார்த்தீங்களா லெஃப்ட் ரைட்டு, அப்போ அது வந்து அது ரீசன் பார்த்தீங்கன்னா உங்கள் எஜிடிட்டின்ற ஒரு ஸ்கில், அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு தான் அந்த லேடர். மோஸ்ட்லி கிரிக்கெட் பிளேயர்லாம் பார்த்தீங்கன்னா அதில் ஃபாஸ்ட்டாக போடுவாங்க, ஏன்னா அந்த ட்ரைனிங் பண்ணுறனால அவங்க பால் வர ஸ்பீடு டக்குன்னு கேட்ச் பிடிச்சி த்ரோ பண்ண முடியும். உங்கள் பிரெயின் ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு, உங்கள் பாடியும் பிரெயினும் சிக்னல் ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்கு தான் அந்த லேடர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் நீங்கள் வந்து வெயிட் லாஸும் பண்ணலாம், ரொம்ப யூஸ்ஃபுல். நிறைய பேர் வச்சு பண்ண மாட்டாங்க, அதில் ட்ரைனிங் நிறைய வேரிஷன் ட்ரைனிங் இருக்குது, அது நீங்கள் பண்ணி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 10 feet தான் வந்து விற்கிறாங்க. நல்ல ஒரு லேடர் பார்த்தீங்கன்னா ஒரு 15 அடிக்கு மேலே வாங்கினா நல்லாயிருக்கும். ஸோ மேக்ஸிமம் அதை வாங்கி ட்ரை பண்ண பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா இது நார்மலான ஸ்டிக், இந்த மூங்கில் ஸ்டிக் சொல்லுவாங்களே, செலும்புக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்களே அந்த ஸ்டிக் தான். அதை வச்சு நீங்கள் வந்து பேசிக்காக வந்து உங்கள் கோர் ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்கு வந்து நிறையா வேரியேஷன் இருக்குது. முடிஞ்சளவுக்கு அதுவும் சப்போர்ட் ஒர்க் அவுட், அது மெயின் ஒர்க் அவுட்டாக வைக்காதீங்க. எந்த ஒர்க் அவுட் பண்ணாலுமே சப்போர்ட்டாக ஃபினிஷிங் பண்ணும் போது அதில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கலர் கோன். ஸோ 2 கோன் வாங்கிட்டு 2 காரணம் வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி 20 அடிக்கு மேலே தான் நீங்கள் எந்த ஒரு இது பண்ணோம். 20 அடி ரூம் பார்த்தாதுன்னா மாடி எடுத்துவோங்க, மாடி தான் பெஸ்ட்டு. 20 அடியில் 15 அடிக்கு தள்ளி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த உங்களுக்கு ஸ்டார்டிங் எண்டிங்கிற ஒரு ஃபினிஷிங் வரைக்கும் ஒரு மைண்ட் செட் செட் ஆகும். அதான் எண்டிங்கில் கோன் வச்சிட்டிங்கன்னா ஸோ அவ்வளோ தூரம் நம்ம போகணும், அவ்வளோ தூரம் நம்ம பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் பண்ணுவோம். அதில் நீங்கள் வந்து கிரவுண்ட் எக்ஸசைஸ் பண்ணலாம், டக் வாக், ஃப்ராக் ஜம்ப் அந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிலாம் பண்ணலாம். ஸோ அதை பற்றி தனியாக நான் கீழே நான் லிங்க் எல்லாம் போடுறேன். இந்த எக்யூப்மெண்ட் வச்சு நீங்கள் வந்து ஒரு வாரத்தை நீங்கள் இத்தனை வெரிஷனில் நீங்கள் பண்ணால் போதும், உங்களுக்கு ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகிடும். யார்கிட்டையும் நீங்கள் வந்து வெயிட் லாஸ் ஆகலை, ஜிம் போகல அப்படின்னு ரீசன் சொல்ல வேணாம். வீட்டே ட்ரை பண்ணி பார்த்தா நல்லாயிருக்கும். ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கள் பார்த்து, ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃப்யூச்சர் நிறையா வீடியோஸ் போகிறேன். தேங்க்யூ, பாய்.